வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் கிட்டு ஆஃபர் போட போகிறோம். இந்த ஸ்டார்ட் அப் கிட்டு எதுக்கு அப்படின்னா, மாடித்தோட்டம் போடுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவாகும், என்ன பண்ணுறது, என்ன மெட்டீரியல் வாங்கணும், இதெல்லாம் நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளீட் கைடு, இந்த கிட்டு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்குது. அதனால் அவங்க என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிற குழப்பம்லாம் தேவையே இல்லாத விஷயம். ஈஸியாக மாடித்தோட்டம் போட்டுக்கலாம். இதுக்கு என்னென்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேகுங்க. இதில் வந்து 7 பேகு வருது, 12x12 5, 18x9 1, அது வந்து கீரை பேகு, 9x9 1. இது வந்து இந்த பேக்கில் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைகள், 10 வகையான விதைகள் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த கிளைமேட்டுக்கு எது நல்லா வருமோ அதுதான் நம்ம ஆஃபரில் அந்த சீட்ஸ் கொடுக்குறோம். இப்போ 10 வகையான விதைகள், கத்திரி, வெண்டை, தக்காளி, கீரை, பாகல், இந்த மாதிரி 10 வகையான விதைகள் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான டூல்ஸ், இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துல போய் தேடி வாங்கணும். அதுக்கு அருமையான டூல்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டூல்ஸ் பாருங்கள், இது நல்லா கெட்டியாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ ஷார்ப்பாக நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து கவரும் நம்ம பண்ணி கொடுத்துட்றதுனால உங்களுக்கு வந்து துருப்பிடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கவர் பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும், ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயர், ஹேண்ட் ஸ்ப்ரேயர், இது வந்து நம்ம இப்படி கொடுத்துருவோம். இதை வந்து நீங்கள் ஒரு 1.5 லிட்டர் பாட்டிலு அல்லது 2 லிட்டர் பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரேயரு. அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கரண்டி, இந்த ஃபோர்க்கு, முள்கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மண்ணெல்லாம் கிளறக்கு, அது நாற்று எடுத்து வைக்கிற மாதிரி கரண்டி, இது எல்லாமே இதில் இருக்குது. 3 வகையான கரண்டிங்க இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து க்ளவுஸு, இப்போ நிறைய பேருக்கு வந்து கார்டனிங் பண்ணும்போது அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற க்ளவுஸு, இது வந்து நெயிலோட க்ளவுஸு. இது பாருங்கள், நீங்கள் வந்து அப்படியே கையிலேயே கூட இப்படி பரண்டி விட்டுக்கலாம் அந்த க்ளவுஸை போட்டு, அந்த மாதிரி செட்டு. அதுக்கப்புறம் இது வந்து கலவை புண்ணாக்கு, இது வந்து வேப்பம் புண்ணாக்கு. அதுக்கப்புறம் பயோ ஃபர்டிலைசர், அதுவும் 1/2 கிலோ. இது வந்து ஆர்கானிக் மென்யூர், அதுவும் 1/2 கிலோ. இது வந்து மண்புழு உரம், இது வந்து மண்கலவை போடும்போது உங்களுக்கு தேவைப்படும், 3 கிலோ. இந்த பேகுங்களுக்கெல்லாம் இதை ஃபில் பண்ணி வச்சிங்கனாவே போதும். மண் மட்டும் இதில் கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். மண்ணும் சேர்த்து அனுப்புனா கொரியர் காஸ்ட் ரொம்ப அதிகமாகும், அதனால் வந்து இது மட்டும் நான் கொடுக்குறேன். மண் மட்டும் நீங்கள் பக்கத்தில் கலெக்ட் பண்ணிக்கலாம். கொரியர், இது வந்து கொக்கோ பிட், 5 கிலோ. இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கொக்கோ பிட் வந்து லோ ஈஸி, ஹை ஈஸி கொக்கோ பிட் வந்து கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். ஆனால் வந்து நார் நாராக வரும், அது மக்கி, அது அதில் இருக்க உப்புத்தன்மை செடிகளை வளர விடாமல் பண்ணிடும். அதனால் நம்ம எப்பயுமே லோ ஈஸி தான் உபயோகப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் இது வந்து பூச்சி விரட்டி, ஒரு 20 நாள் ஒரு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும். சாயந்தர நேரத்தில் தான் ஸ்ப்ரே பண்ணோம், உங்களுக்கு வந்து பூச்சிகள் தாக்குதல் அதிகமாக இருக்காது. அதுக்கப்புறம் எப்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எப்சம் சால்ட் வந்து நிறைய பூ பிடிக்கிறதுக்காக போடலாம். ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணோம்னா போதும். இது வந்து 5 லிட்டர் கேன். இந்த கேனே வந்து இப்போல்லாம் நர்சரிகளில் 300 ரூபாய் 350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே டோட்டலாக ஒரே கிட் தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு பேசிக்காக மாடித்தோட்டம் போடணும் அப்படின்னா இது ஓகே, ரொம்ப அருமையாக உபயோகப்படுத்தலாம். இது வந்து நம்ம வீட்டுக்கே உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி 2000 ருபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறோம். இதுவும் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா வீட்டுக்கு போயிடும். இதுவே அவுட்டரில் இருக்கீங்க, இப்போ ஒரு சிட்டியிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் வீட்டுக்கு வராது. நீங்கள் எஸ்டி கொரியரில் அனுப்புவோம், நியரில் இருக்க கொரியரில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சிலர் வந்து அனுப்புனதுக்கப்புறமா எனக்கு வந்து வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நம்ம முடியாது, நமக்கு அந்தந்த ஏரியாவில். இப்போ நானே வந்து ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட கொரியர் அனுப்புகிறேன், ஆனால் வந்து நான் எனக்கு வர பார்சலே நான் ஆஃபீஸில் தான் போய் வாங்கிக்குவேன். ஏன்னா நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் இன்டீரியர் பிளேஸ், அதனால் வந்து அந்த மாதிரி பிளேஸில் இருக்கவங்க போய் தான் வாங்கிக்கணும். அதுக்கு பாசிபிள் இருந்தால் மட்டும் வாங்கிக்கிங்க. இப்போ இத்தனை பொருட்களும் சேர்ந்து, இதனுடைய டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு எத்தனை பொருட்கள் மொத்தமாக, அதில் சீட்ஸில் என்னென்ன இருக்கும், ஸ்ப்ரேயரு, இது எல்லா வெரைட்டியுமே நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை, வெப்சைட்டில் எனக்கு ஆர்டர் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஆர்டர் பண்ணணுன்னு. வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். இப்போ இவ்வளோ பொருட்களும் ஒரு கம்ப்ளீட் கார்டனிங் கிட்டாக நான் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போதைக்கு குறைவான செட்டு மட்டும்தான் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக கிடைக்கிற மாதிரி
பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கார்டனிங் போடுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எல்லா உரங்களும் தனித்தனியாக, ஆர்கானிக் உரங்கள் எல்லாமே, அதுக்கு தேவையான பொருட்கள் கிட்டு எல்லாமே இருக்கிறதுனால, கொக்கோபிட்டு மண்புழு உரம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரே செட்டில் வந்துடுறதுனால ரொம்ப உபயோகமாக இருக்கும், சக்ஸஸாக இருக்கும். நம்ம போடுற மாடித்தோட்டம் வந்து நமக்கு சக்ஸஸாக இருக்கும். நிறைய பேர் வந்து பேகு கொக்கோபிட்டுன்னு செலவு பண்ணி வாங்குவாங்க, ஆனால் உரங்கள் செலவு பண்ணி போட மாட்டாங்க. அதனால் வந்து நிறைய பேருக்கு சக்ஸஸ் வர்றதில்லை. இப்போ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் வந்து நமக்கு ரொம்ப சக்ஸஸாக வரும். இந்த ஆடிப்பட்டத்தில் நமக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து பயிர் பண்ணி எடுத்துடலாம். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஆஃபர் எதுக்காக நம்ம இப்போ போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து லாக்டவுன் வரலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது உண்மையா என்னன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இப்போ இந்த லாக்டவுனே வந்தாலுமே நம்ம வந்து இது இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டனிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரீ டைமில் இது எல்லாமே குழந்தைங்களை நம்ம பழக்கிடலாம். இனி வந்து கொரோனா நம்ம கூட தான் இருக்கும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறிகள் நம்ம போட்டுக்கிட்டோம்னா கூட போதும். கொஞ்சம் கொஞ்சம் கீரைகள் அந்த மாதிரி நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்கானிக்கு மாறிட்டு வந்தோம்னாவே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோடனே நம்ம வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். அதனால் இது வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க இது இப்போ டைம் பாஸாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு ஆர்கானிக்கான உணவு நாமளே போட்டுக்கலாம், வீட்லேயே போட்டு பயிர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் இது பேசிக் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே போயிடலாம். இதில் உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாமே வீட்டுக்கு தேவையானது எல்லாமே போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே நம்ம இந்த மாதிரி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.